விண்ணை தொடும் அளவிற்கு ஓங்கி உயர்ந்த பச்சையம்மனுக்கு கோலாகல திருவிழா நடைபெற்றிருக்கிறது. மலேசியாவில் ஒரு மலை போல பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் பச்சையம்மனுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தி முழக்கம் எழுப்பி வழிபட்டனர். இப்படி அடி முதல் தலை வரை காணும் போதே மெய் சிலிர்க்கிறது. தஞ்சாவூர் கோபுரத்தை பார்ப்பது போன்று இந்த அம்மன் சிலையை அன்னார்ந்து பார்க்கும் மக்கள் பக்தி பரவசத்தில் சிலிர்த்து போகின்றனர். இரண்டு கண்கள் போதாது, காண கண் கோடி வேண்டும் என சொல்வதுண்டு. அப்படித்தான் பச்சையம்மன் சிலையை பார்ப்பதற்கும் இரண்டு கண்கள் போதாது. காரணம், ஓங்கி உயர்ந்த தோற்றத்தோடு அருள் பாலிக்கிறாள் இந்த பச்சையம்மன். உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை மலேசியா நாட்டின் பத்து மலையில் அமைந்துள்ளது. இந்த சிலைக்கு அடுத்து மற்றொரு பிரம்மாண்ட சிலை அதே மலேசியாவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதுதான் நாம் கண்டு சிலிர்த்து போன பச்சையம்மன் சிலை. மலேசியாவின் தைபிங் நகரில் 72 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த பச்சையம்மனுக்குத்தான் பிரம்மாண்ட கும்பாபிஷேகமும் நடந்துள்ளது. பச்சையம்மன் சிலைக்கு ஏற்றாற்போல் மிகப்பெரிய கிரேனில் ஏறி நின்றபடி புனித நீர் ஊற்றப்பட்டது. கீழே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நின்று ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷத்துடன் பச்சையம்மனை பக்தி பரவசத்தோடு வழிபட்டனர். அவர்கள் மீது புனித நீரும் தெளிக்கப்பட ஆனந்தமடைந்தனர். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.